அனைவருக்கும் காலை நேர வணக்கம். சந்திராயன் 3 நாளை நிலவின் தென்துருவத்தில் இறங்கவிருக்கிறது. ஏறக்குறைய 2-3 வருடங்களாக பல்லாயிரக்கணக்கானோர் இஸ்ரோ நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய விஞ்ஞானிகள் இந்த முயற்சிக்கு இரவு பகலாக பாடுபட்டு தென்துருவத்தில் முதன்முதலாக ஆய்வை மேற்கொள்ளக்கூடிய வகையில் இந்தியாவுடைய முயற்சி நாளை வெற்றி பெற நாம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அந்த விஞ்ஞானிகளுக்கு அவருடைய உழைப்பு வெற்றி பெற இந்தியாவுடைய பெருமை உலக அளவில் நிலைநாட்டப்பட நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல மிக இளம் வயதில் செஸ் போட்டியில் பைனலுக்கு சென்றிருக்கக்கூடிய பிரத்யானந்த் உலக சாம்பியன் கார்லஸ் அவர்களை சந்திக்கவிருக்கிறார். அந்த போட்டியிலும் அவர் வெற்றி பெற்று இந்தியாவுடைய பெருமையை சர்வதேச அளவில் நிலாண்ட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். கடந்த 17ஆம் தேதி அன்று நெல்லை மாவட்டம் நாங்குநேரியை சேர்ந்த சின்னத்துறை என்ற மாணவரும் அவருடைய சகோதரி சங்கரசெல்வியும் அதே பள்ளியில் பயிலக்கூடிய அதே வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள் 6 பேரால் மிக கொடுமையாக தாக்கப்பட்டு அவர்கள் இன்னும் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தமிழகத்தை தாண்டி இந்தியாவுக்கும் பிரதிபலித்திருக்கிறது. அதாவது சாதிய எண்ணத்தோடு பள்ளிகளிலேயே மாணவர்கள் செயல்படுவது, கல்லூரிகளில் செயல்படுவது என்பது எந்த விதத்திலேயும் ஏற்புடையதல்ல என்று இந்தியாவுடைய முதல் குடிமகன் என்ற அழைக்கப்படக்கூடிய ஜனாதிபதி அவர்களே அதை கண்டித்திருக்கிறார். மாணவர்கள் வந்து கல்வியிலே தான் கவனம் செலுத்த வேண்டும், தவிர இதுபோன்ற வன்முறைகளிலே எந்த விதத்திலும் ஈடுபடக்கூடாது என்று 17ஆம் தேதி முடிந்து 2-3 நாட்களிலேயே இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர் ஹரிஷ் பிரசாத் என்பவர் கழுகுமலைக்கு அருகாமையில் லட்சுமிபுரம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர். அதேபோல 2 மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட சண்டையை விலக்கிவிட சென்ற அவரை நீ ஏன் விலக்கிவிட வந்தாய் என்று, அதேபோல எப்படி இரவு நேரத்தில் 4 நேரியில 10 பேர் கொண்ட குழு வந்து தாக்கியதோ, அதே போல இங்கேயும் 10 பேருக்கும் 10க்கும் மேற்பட்டவர்கள் பள்ளி மாணவர்கள் அல்லாதவர்களையும் சேர்த்து வந்து அந்த மாணவரை தாக்கி அவர்களை கொடுத்து கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில அந்த ஹரிபிரசாத் என்ற மாணவர் சிகிச்சை பெற்று வருகிறார். அதுக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்களை கண்டித்ததற்காக பள்ளிக்கு பூட்டு போட்டு அந்த பூட்டின் மீது மனதை தடை வைத்திருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமையை பார்க்கிறோம். அதேபோல நேற்றைய தினம் சென்னையில குருநாத் கல்லூரியில மாணவர்களுக்கிடையே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புதிய ரக வெடிகுண்டுகளை தயாரித்து அதையெல்லாம் பயிற்சி செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மோசமாகி கொண்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தத்தில் தமிழகத்தில் பள்ளிகளில் கல்லூரிகளில் மாணவர்களுடைய சாதிய மனப்பான்மைகள், மத ரீதியான மனப்பான்மைகள், இனரீதியான மனப்பான்மைகள், அதே போல வன்முறைகளுக்காக ஆயுதங்களை அறுவாடுகள் எடுக்கக்கூடியது, வெடிகுண்டு எடுக்கக்கூடிய நிலை செல்லக்கூடியதெல்லாம் கண்டித்து எனவே தமிழகத்திற்குரிய கல்வித்துறை இதை வந்து ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து பெற்றோர்களுக்கும் முறையான அறிவுரைகள் வழங்கி
இந்த வன்முறைகளை பள்ளிகளிலே கல்லூரிகளிலே முளையிலேயே கிள்ளிய வேண்டும் என்ற அடிப்படையில்தான் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக முதற்கட்டமாக நான்கு நேரியில அந்த சின்னத்துறை என்ற மாணவருக்கு நடந்த அந்த சம்பவத்தை கண்டிக்கக்கூடிய வகையில அதே போல தொடர் நடவடிக்கைகளை சமீபத்தில் கண்டிக்கக்கூடிய வகையில நாளை அதாவது ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி நான்கு நேரியில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு வந்து நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் இந்த அனுமதியை கூட மறுத்து காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து கண்டனம் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இதை வந்து அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்திருக்கிறோம். அந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வர இருக்கிறது. அந்த விசாரணையினுடைய அடிப்படையில் எங்களுக்கு எப்படி நீதிமன்றம் சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் வந்து ஆர்ப்பாட்டம் நாளையே நடத்துவதா அல்லது வேறு நாள் நடத்துவதா என்று முடிவு செய்யப்படும். இருந்தாலும் கூட நான் தமிழகத்திற்குரிய காவல்துறை உயர் அதிகாரிகளை கேட்டுக்கொள்வது, இது போன்ற சம்பவங்களிலே அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் ஈடுபட்டால்தான் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு அச்சம், அவர்களுக்கும் கண்டிப்பாக நடந்து கொள்வது என்று உணர வேண்டும். இது வந்து நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான போக்குகள் தற்பொழுது வந்து பள்ளிகள் மாணவர்களிடத்திலே உருவாகி வருகிறது. இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு கல்வி கற்பக்கூடிய பிற மாணவர்களுடைய மனநிலையும் பாதிக்கும். எனவே இது போன்ற சம்பவங்களுக்கெல்லாம் வந்து காவல்துறை அனுமதி மறுப்பது என்பது எந்த விதத்திலேயும் நியாயமில்லை. எனவே உயர் அதிகாரிகள் உடனடியாக வந்து இதில் தலையிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். அது கொடுத்து வந்து அதுக்கு வந்து நாங்கள் நீதிமன்ற கட்சியின் சார்பாக கேட்டாலும் சரி வேறு யார் கேட்டாலும் அந்த பகுதியிலே அனுமதிக்க வேணும். நீங்க நான்கு நேர சம்பவத்துக்கு வந்து நீங்க வந்து நாராயணபுரத்தில் கூட்டி கொடுத்தா என்ன பிரயோஜனம் போகுது? அதனால நான்கு நேரில் ஒரு சம்பவம் தவறான சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால் நான்கு நேரில் தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். எனவே வந்து நாளை நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறையே வந்து உயர் அதிகாரிகள் உடனடியாக வந்து நீங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் வந்து அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்கிடையில நீதிமன்றத்திற்கும் நல்ல உத்தரவு வரும் என்று நான் நம்புகிறேன். இந்த மாதிரி பிரச்சனைகளில் காவல்துறை வந்து எல்லாமே வெறும் சட்ட ஒழுங்கு என்று இயந்திரத்தனமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அரசியல் கட்சிகள் போராடுகின்ற பொழுது அல்லது வந்து சமூக ஆர்வம் போராடுகின்ற பொழுதெல்லாம் தடை விதிக்கின்ற காரணத்தினால்தான் ஆங்காங்கே எல்லா விதமான தவறுகளும் வந்து தட்டி கேட்கப்படாமல் அவைகள் மீண்டும் படரக்கூடிய போக்குகளும் அதிகரிக்கக்கூடிய போக்குகளும் உருவாகிறது. எனவே இந்த மாதிரி வந்து காவல்துறை இயந்திரத்தனமாக வந்து அனுமதி மறுப்பது என்பது தவிர்க்கப்பட வேண்டும், எதிர்காலத்துக்குமா செய்யக்கூடாது. அதான் வந்து இந்த நேற்று வந்து மறுத்து கொடுத்துக்கிற கடிதத்துக்கு வந்து சொல்லக்கூடிய பதில். எனவே நான்கு நேரில் புதிய தமிழக கட்சியின் சார்பாக நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். நீங்க அதான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடர்ச்சி இல்ல, நான் வந்து அதாவது இன்ஸ்பெக்டர் லெவல்ல மறுத்து டிஎஸ்பி லெவல் மறுத்தாங்க, எஸ்பி பொய்யனுடைய பொறுப்பாளர்கள் பார்த்தாங்க, டிஐஜி பார்த்துருக்குறாங்க, நாலஞ்சு நாளில் வந்து அதிகாரிகள் பார்க்கறதே நேரம் நான் போயிட்டு இருக்குது. இன்னும் டிஜிபி தான் பார்க்கணும், அதுக்கு இன்னைக்கு என்னுடைய மாநில பொறுப்பாளர்கள் அனுப்பிச்சு போகிறோம். ஸோ ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் எப்படி வந்து இந்த பிரச்சனைகள் வந்து நான் கையாள. ஸோ ஒரு பக்கம் வந்து எடுத்து போராட வேண்டியது, இன்னொரு பக்கம் அந்த மக்கள் வந்து பல இடங்கள் வந்து அந்த பகுதியில் நான்கு இரண்டு பகுதி மக்கள் நாம் இனிமேல் தொடர்ந்து அந்த பகுதியில் கூடி இருக்கலாமா காலி கட்டிட்டு போயிடலாங்கிற ஒரு அச்சம் நிலவு. எனவே அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லணும், அவங்களுக்கு பக்கபலமா இருக்கணும். இந்த மாதிரி போன்ற ஆர்ப்பாட்டங்கள் தான் நம்மளுக்கு பிரச்சனை வந்தா மற்றவர்கள் எல்லாம் பக்கத்தா எல்லாரும் வந்து நிற்பாங்க அப்படிங்கிறது வந்து நெஞ்சுறுதி இருந்தாரு. காவல்துறை தடுத்தது அப்படின்னா அவங்களை வெக்கேட் பண்ண வைக்கிறது இவங்க வந்து இவ்வளவு காரணமாக்குறாங்க அர்த்தம். அப்ப வன்முறை செய்யக்கூடியவர்களுக்கு வந்து உடந்தைய காரணம் தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். நாங்க தயாரா இருக்கோம். ஒருவேளை தேதியை மாற்றி கொடுத்தா வேற வழியில் நாங்கள் எத்தனை மணிக்கு கொடுத்தாலும் இரவு 8 மணிக்கு போனா கூட தயாராக இருக்கும். நாங்கள் சம்பவத்துக்கு பாஜக காரணம் சொன்னாங்க,
அந்த மாறுபட்ட வகையை வந்து பாஜக கொடுத்தது அண்ணாமலை வந்து தவறா திமுக சொல்லிட்டு திமுகவை ஒன்றிய சேரா அவருடைய மூத்த சகோதரனுடைய பையன் தான் வந்து அந்த விசாரிச்சு மாத்திருந்தான் வந்து நேற்றைய முண்டனம் அதாவது 20ஆம் தேதி நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று திமுகவினுடைய மாணவர் அணி மருத்துவர் அணி இளைஞரணி சார்பாக தமிழ்நாடுக்கும் சின்னாவுக்கும் போராட்டம் நடைபெற்றது. அந்த உண்ணாவிரத்தில் போராட்டத்தில் கலந்து கொண்ட நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு இளைஞரணி செயலருமான உதயநிதி அவர்கள் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் என்ன சொல்லி வாக்கு வாங்கினார்கள், 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஊரூராக சென்று என்ன நீட் தேர்வு குறித்து சொன்னார்கள் என்பதை எல்லாம் முழுக்க முழுக்க மறைத்துவிட்டு புதிய ஒரு அத்தியாயத்தை அவர்கள் தொடங்குகிறார். இது வந்து கண்டிக்கத்தக்கது. 2019ல் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் அனைவரும் போராடி நாடாளுமன்றத்திலே விதிவிலக்கு பெறுவோம் என்று 2019ல் வாக்கு வாங்கி 38 ஜெயிச்சிட்டாங்க. அவர்கள் எதுவுமே செய்யல, அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. இரண்டாவது, 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வந்த உடனேயே முதலமைச்சருடைய முதல் கையெழுத்து நீட்டை ரத்து செய்வதற்கு என்று அவர்கள் சொன்னார். இது வந்து நாங்கள் வந்து ஆதாரம் சொல்ல வேண்டியது, எல்லா ஊடக நண்பர்களுக்கும் அது வந்து தெரியும். அவர்கள் முதல் கையெழுத்து போடுவோம் என்று சொன்னது வந்து அவர்கள் தான். ஆனா ஏறக்குறைய இப்ப 28 மாசம், அதாவது மே மாசம் 28 மாசம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு நூற்றுக்கணக்கான கையெழுத்து முதலமைச்சர் போட்டார். ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உண்டான கையெழுத்து அந்த கையெழுத்து அவங்க போட முடியல. இவர்கள் போட முடியாது என்பதும் அவர்களுக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் அப்பட்டமாக ஊரூராக சென்று தமிழக மக்களை ஏமாற்றி வஞ்சித்து பொய் சொல்லி அவர்கள் வாக்கு பெற்று ஆட்சிக்கு வந்தனர். இப்பொழுது நீட் தேர்வின் மூலமாக வந்து எல்லாரும் வந்து பழக்கப்படுத்தி நீட் தேர்வை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தமிழக மாணவர்கள் ஆயத்தமாகி இப்பொழுதுதான் உண்மையிலேயே தமிழகத்தில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும், ஏழையாவது விவசாய தொழிலாளருடைய பிள்ளைகள், ஐஸ்வீக்கக்கூடியவுடைய பிள்ளை, கட்டண தொழிலாளருடைய பிள்ளைகள், அதே போல தருமை கட்டக்கூடிய பிள்ளைகள் என்று அனைத்து தரப்பு ஏழை எளியவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது வந்து மருத்துவ படிப்புக்கு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் இருக்கும். ஒரு கான்ஸ்டபிள் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மருத்துவம் கிடைக்கலன்னு சொல்லி போனவர் எந்த விதமான பயிற்சிக்குமே போகாம தானா பயிற்சி பெற்று படித்து அவர் வந்து இப்பொழுது வந்து மருத்துவக் கல்லூரிக்கு சென்றிருக்கிறார். இது போல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புரட்சியா ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதை சிறிதும் கூட ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வந்து திமுகவுக்கு இல்லை. யதார்த்தங்களையும் உண்மைகளையும் ஒத்துக்கொண்டால்தான் அது வந்து அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கு அழகு. இதுக்கு பேர் தான் வந்து சிலப்பதிகாரத்தினுடைய அடிப்படையே வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று ஆகும். ஆனால் இவர்கள் அறத்திலிருந்து முற்றாக விலகி சென்று ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் ஒரு பொய்யை சொல்லுகிறார்கள். இப்பொழுது வந்து நேற்றைய முன்தினம் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இவர் வந்து முதலில் தான் சொன்னார் ஒரு ரகசியம் இருக்குது, அது எப்படி என்று சொன்னார். இப்பொழுது அந்த ரகசியத்தை இது வந்து சாதாரணமா யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா செய்யும் அப்படின்னு என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அவர் ஏதாவது உத்தரவாதம் கொடுத்தாரா, அவர் கொடுக்க முடியுமா? நீங்க காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கு, நீங்க யாரு?
நீங்க சொன்னது என்னாச்சு முதல்ல 2024 நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு வாங்கியிருக்கு வாக்கு வாங்கிறதுக்காக இன்னொரு பொய் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நீங்க சொல்லிட்டு வர்றீங்களா எந்தவித்தன நியாயம் அதனாலே இனிமேலும் நீங்க வந்து செல்லக்கூடிய பொய் எடுபடா நீ உண்மையிலே இந்த அரசியல் வந்து கொஞ்சமாவது நீதி நேர்மை நாணயம் நெஞ்சிலே இருக்குமே ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லை அதற்கு பொறுப்பேற்று முதல்ல இருந்து திமுக அரசு ராஜினாமா செய்துவிட்டு எங்களால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லை என்று நீங்க வந்து ஆட்சியிலிருந்து இறங்குவது ஒன்றுதான் சரியானது அதை விட்டுட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இன்னொரு பொய்யை சொல்லி வாக்கு கேட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து மிக மோசமான விளைவுகளை தான் தமிழகத்திலே உருவாக்கும் அந்த பேச்சுல அந்த உன்னாவிரத பேச்சுல ஆளுநர் அவர்களை வந்து அவர் வந்து ஒரு மிகவும் தவறாக பேசுகிறார் அதான் எந்த விதத்துல நியாயம் அவர் வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் மத்திய அரசனுடைய பிரதிநிதி ஆளுநர் என்று சொன்னால் அவர்தான் அவருடைய தலைமையில் தான் ஆட்சி நடைபெறுகிறது என்று பொருள் ஆனால் இவருடைய வயசு என்ன அவருடைய வயசு என்ன அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆனால் உதயநிதி ஒரு 35-40 வயசு கொடுத்தாண்டுல அவர் வந்து 75 வயசை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் இருந்து காவல்துறை டிஜிபி லெவல் இருந்துட்டு கவர்னரா இருந்து அது வேற சைட்ல இருந்து இங்க வந்துக்கிறாரு அவர் போய் நீங்க ராஜினாமா பண்ணிட்டு நின்று போனால் ஒரு வார்த்தையா ஒரு மிகவும் தவறான வார்த்தையை பயன்படுத்தி அதில் அடிப்பாங்கன்னு சொல்றதுதான் வந்து இது எந்த விதத்துல நியாயம் இதுக்காகவே வந்து அவரை வந்து பதவி நீக்கம் செய்யலாம் இதுக்காகவே இந்த ஆட்சி கலைகள் என்னன்னு சொன்னா இவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களை தூண்டி விடுகிறார் ஒரு அரசியல் சாஸ்திரத்துடைய அடிப்படையில் வந்து ஒருவர் பதவியில பொறுத்து கொண்டு அதுக்கு எதிராக பேசுவது இது வந்து தேச விரோதம் தேச குரோதம் இது வந்து அதான் சொல்லணும் ஏன்னா வந்து இப்ப வந்து அந்த பேச்சுக்காகவும் இவர்கள் வந்து ஆட்சியாக இருந்து கொண்டே வந்து இந்திய அரசியல் சாஸ்திரத்துக்கு எதிராக பேசுவது வந்து 124A செடிசன் தேச விரோத சட்டத்தின் தான் வரும் எனவே சட்ட வல்லுநர்கள் அது தானாக நீதிமன்றமே தானாக வந்து இந்த பேச்சுக்களை எல்லாம் எடுத்து வழக்குகளை விசாரிக்க அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன் திமுக வந்து பொறுப்பு உடன் நடந்து கொள்ளணும் இது மாதிரி வந்து மேடைக்கு மேடை நீங்க தான் எல்லா விஷயத்தையும் கடந்த 2.5 வருஷமா நீங்க திராவிட சார் பேசுனீங்க அது எடுபடல இப்ப நீங்க வந்து நீட் தேர்வை எடுத்திருப்பதன் மூலம் மீண்டும் பிரிவினைக்கு தான் இவர்கள் வெளியிருக்கிறார் அது ஒருவன் நடக்காது என்பது இருந்தால் கூட இதை வைத்து இவர்கள் தமிழக தமிழக மக்களுக்கு ஏதோ இந்திய அரசு தீமை செய்வது போன்று ஒரு பிம்பத்தை கட்டியமைக்க நினைக்கிறார்கள் அது தவறானது இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து அனைத்து தரப்பு மக்களும் நீட்டால் ஏற்படக்கூடிய பலன்களை புரிந்து கொண்டார்கள் மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திமுக ஒரு குடும்பம் மட்டுமே இதை வைத்து மீண்டும் வாக்குகளை வாங்குவதற்காக ஒரு சதித்திட்டம் திட்டுகிறது ஆனால் அது வந்து செல்லுபடியாகிறது ஆனால் 20ஆம் தேதி உதயநிதி பேசுறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை அது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது ஒவ்வொரு ஒரு காலத்துல வந்து போலீஸ் வேலைக்கு வந்து எப்படி எடுத்தாங்க தெரியுமா ஓலக்கால் செயலக்கால் சொல்ற போது ஓலக்கால் செயலக்கால் சொன்னாலே போலீஸ் வரைக்கும் போதா ராணுவத்துக்கு போயிடலாம் அது ஒரு காலகட்டம் உடம்பு பார்ப்பாங்க ஸ்ட்ரக்சர் இருந்தா போது போலீஸ் கூட எடுத்துவாங்க இன்னைக்கு அப்படியே இருக்குது இன்னைக்கு ஒரு போலீஸ் வேலைக்கு எம்ஏ படிச்சவன் பிஹெச்டி படிச்சவன் சட்டமன்றத்துல இருக்கிற ஸ்வீப்பர் போஸ்டுக்கு வந்து பிஹெச்டி முடிச்சவன் வந்து அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காம்படிஷனும் வேலை வாய்ப்புகளும் அந்த அளவுக்கு டிமாண்டா இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து அன்னைக்கு 2000 சீட்டு அன்னைக்கு வந்து படிச்சவருடைய எண்ணிக்கை குறைவு ஒரு காலத்துல இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டு அரசாங்க பள்ளியே ஹைஸ்கூலு 25,000 பள்ளி இருக்கு ஒரு வருஷத்துக்கு பிளஸ் டூ வந்து நியர்லி 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க 10 லட்சம் பேர்ல வந்து வெறும் 5,000 சீட்டு எப்படி ஃபில்லப் பண்றது ஸோ அதனால வந்து காம்படிஷன் வரத்தான் செய்யும் எனவே அந்த வந்து 5,000 சீட்டுக்கு வந்து 10 லட்சம் பேர் எடுக்கிற போது நீங்கள் போட்டி தேர்வு இல்லாமல் எப்படி எடுக்க முடியும் வடிகட்டி வெளியாக போகுது மாணவர்களை இது வடிகட்டம் இல்லை
தமிழ்நாட்டில் இந்த நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக தனியார் கல்லூரிகளில் தனியார் இருந்த மருத்துவ கல்லூரிகளில் இலவசமாகத்தான் கல்வியை கேட்டார்களா? அரசாங்க கல்லூரி விட்டுருங்க, தனியார் கல்லூரிகளில் இலவசமாகத்தான் மாணவர் சேர்க்கை நடைபெற்றதா? அது மட்டும் எத்தனை மெடிக்கல் கேப்பது இலவசமாகத்தான் மாணவர் சொல்லிக் கொடுக்கப்பட்டதா? இப்ப ஏன் வந்து இப்ப வந்து கல்லூரி வச்சு தருவதெல்லாம் அவங்க என்ன வந்து கவர்மெண்ட் அந்த படம் கட்டாம வந்து அந்த படம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கட்டாத அது அதாவது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி மூணு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி தான் இருபத்தஞ்சு ரூபாய் தேவைங்கிறாங்க. மற்ற பிரைவேட் காலேஜ் பன்னெண்டு லட்சம் ரூபாய், கவர்மெண்ட் காலேஜில் ரெண்டு சீட் இருக்குதுங்க. கவர்மெண்ட் கோட்டா என்னது மேனேஜ்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் 12 லேக்ஸ், கவர்மெண்ட் கோட்டா 5 லேக்ஸ். கவர்மெண்டே ஒரு உதவி போட்டு எல்லா படத்தையும் ஏழைகளுக்கு எல்லாரும் பெரிய சொல்லி கொடுக்கணும், ஏன் தடுத்தாங்க? ஜெனியா தேர்வு நடக்குது, நீங்க வந்து இந்த 25 ரூபாய் கவர்மெண்ட் எடுக்கலாம். நாங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இனிமேல் வந்து எல்லா ஃபீஸும் ஏத்துக்கணும் ஒரே உத்தரவு கொடுத்துட்டு போங்க, ஏன் சுத்தி விளைக்கிறீங்க? பணம் தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. அப்போ இனிமேல் தமிழ்நாடு அரசு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாம் எழுதுங்க, நாங்க வந்து டீம் யூனிவர்சிட்டி இருந்தால் அது வரக்கூடிய பணத்தை நாங்க ஏத்துக்குவோம், மாணவர்களுக்கு நாங்களே ஏத்துக்குவோம். பிரைவேட் மெடிக்கல் எல்லா பணத்தையும் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் சரி, அதே போல ஃபாரின் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த கோட்டா தான் சரி, எந்த கோட்டாவா இருந்தாலும் சரி, நீங்க பணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை, எல்லா கல்வியும் இலவசம் அறிவிச்சு போங்க. பிரச்சனை முடிஞ்சது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.